தமிழ் உள்ளங்களுக்கு அன்பு வணக்கம் நாம் இன்றைக்கி இந்த காணொலியில் பன்னிரெண்டாம் வகுப்பு இயல் மூன்று கவிதை பேலை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய விருந்தினர் இல்லம் மற்றும் கம்பராமாயணம் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்களை நாம் பார்க்க போகிறோம் முதலாவதாக விருந்தினர் இல்லம் இந்த கவிதையின் ஆசிரியர் ஜலாலுதீன் ரூமி ஜலாலுதீன் ரூமியின் கவிதைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலவற்றை ஆங்கிலத்தில் அழகாக மொழியாக்கம் செய்தவர் கோல்மல் பார்க்ஸ் இப்போ ஜலாலுதீன் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜலாலுதீன் ரூமியின் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் டேஸ் கோல்மன் பார்க்ஸ் அதனை தமிழில் தாகம் கொண்ட மீனொன்று என்ற தலைப்பில் என் சத்தியமூர்த்தி மொழிபெயர்த்துள்ளார் ஜலாலுதீன் ரூபியின் கவிதைகளை தமிழில் மொழிபெயர்த்தவர் டேஸ் சத்தியமூர்த்தி ஜலாலுதீன் கவிதைகளை தமிழில் என் சத்தியமூர்த்தி டேஸ் என்ற தலைப்பில் மொழிபெயர்த்தார் தாகங் கொண்ட மீனொன்று எனும் தலைப்பில் மொழிபெயர்த்தார் ஜலாலுதீன் ரூமி ஆப்கானிஸ்தான் நாட்டில் கிபி ஆயிரத்தி இருநூற்றி ஏழாம் ஆண்டில் பிறந்தார் ஜலாலுதீன் ரூமி பிறந்த ஆண்டு டேஸ் ஆயிரத்தி இருநூற்றி ஏழு ஜலாலுதீன் ரூமி டேஸ் நாட்டை சார்ந்தவர் ஆப்கானிஸ்தான் நாட்டை சார்ந்தவர் பாரசீகத்தின் மிகச்சிறந்த கவிஞர்களில் ஒருவர் ஜலாலுதீன் ரூமி டேஸ் மொழி கவிஞர் பாரசீக மொழி கவிஞர் இவரது சூஃபி தத்துவ படைப்பான மஸ்னவி இருபத்தி ஐந்தாயிரத்தி ஆறுநூறு பாடல்களை கொண்டதாக சொல்லப்படுகிறது மஸ்னவி எனும் நூலின் ஆசிரியர் ஜலாலுதீன் ரூமி மஸ்னவி என்னும் நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை டேஸ் இருபத்தி ஐந்தாயிரத்தி ஆறுநூறு மஸ்னவி என்பது ஆழமான ஆன்மீக கருத்துகள் நிரம்பிய இசை கவிதைகளின் தொகுப்பு ஆழமான ஆன்மீக கருத்துகள் நிரம்பிய இசை கவிதைகளின் தொகுப்பு டேஸ் மஸ்னவி இவரின் புகழ்பெற்ற மற்றொரு நூல் திவான் இ சம்ஸ் இ தப்ரிசி என்பதாகும் இப்போ திவான்இ சம்சி தப்ரிசி நூலின் ஆசிரியர் டேஸ் ஜலாலுதீன் ரூமி அடுத்த பாடப்பகுதி கம்பராமாயணம் யாவரும் கேளீர் என்பது தமிழர் நற்பண்பின் வளர்ச்சி சிறியோரை இகழ்தல் இளமே என்பது அந்நற்பண்பின் மலர்ச்சி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பது அவ் உயிர்ப்பண்பின் முதிர்ச்சி காக்கை குருவி எங்கள் ஜாதி என்பது பண்பின் தொடர்ச்சி இந்த முதல் நான்கு வரியில் வளர்ச்சி மலர்ச்சி முதிர்ச்சி தொடர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க எது எது என்னென்ன அப்படின்னு பார்த்துக்குங்க இப்போ யாவரும் கேளிர் என்பது தமிழர் நற்பண்பின் டேஸ் அப்படின்னு வினா கேட்டு நான்கு வாய்ப்புகள் மலர்ச்சி முதிர்ச்சி தொடர்ச்சி வளர்ச்சி அப்படின்னு கொடுத்துருவாங்க இப்போ நாம் வளர்ச்சி அப்படின்னு எழுதணும் இது வந்து நிறைய தேர்வுகளில் நுட்பமான வினாக்களாக அது கேட்கப்பட்டிருக்கின்றன கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பது உயர் பண்மின் முதிர்ச்சி அடுத்தது பாருங்கள் சொற்பொருள் சொற்பொருள் வினாக்கள் நிறைய கேட்குறாங்க அமலன் என்பதன் பொருள் ராமன் இளவல் என்பதன் பொருள் தம்பி நளிர்கடல் என்பதன் பொருள் குளிர்ந்த கடல் துன்பு என்பதன் பொருள் துன்பம் உண்டேல் என்பதன் பொருள் என்னாதே அடுத்தது பாருங்க அனகன் என்பதன் பொருள் ராமன் உவா என்பதன் பொருள் அமாவாசை உடுபதி என்பதன் பொருள் சந்திரன் செற்றார் என்பதன் பொருள் பகைவர் கிளை என்பதன் பொருள் உறவினர் கிளை உறவினர் இலக்கண குறிப்பு பாருங்க உளது இடை குறை உள்ளது அப்படின்னு வர்றது உளது என்று வந்திருக்கின்றது அதனால் இது இடைக்குறை குறை மாதவம் உரிச்சொற் மா உரிச்சொற் தால் கடல் மூன்று காலங்களுக்கும் பொதுவாக வந்திருக்கின்றது வினைத்தொகை மூன்று காலங்களையும் உணர்த்துவதாக நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் மூன்று காலங்களையும் உணர்த்துவதாக வந்திருக்கக்கூடிய சொற்களால் வினைத்தொகை செற்றவர் வினையாளனையும் பெயர் வினையை குறிக்காமல் வினை செய்த நபரை குறிக்கின்றது அதனால் இது வினையாளனையும் பெயர் நுந்தை உன்னுடைய தந்தை என்பதன் மருவு பகுபத உறுப்பிலக்கணம் பாருங்க தந்தனன் இந்த தந்தனன் அப்படிங்கிற சொல்ல பகுபத உறுப்புகள் ஆறுமே இடம்பெற்றிருக்கின்றது பகுபத உறுப்புகள் மொத்தம் எத்தனை ஆறு உறுப்புகள் என்னென்ன பகுதி விகாரம் சந்தி இடைநிலை சாரியை விகுதி இதெல்லாம் வந்து பகுபத உறுப்புகளுக்கான பகுதிகள் ஆறு பகுபத உறுப்புகள் ஆறு இந்த ஆறுமே வந்து இந்த சொல் தந்தனன் அப்படிங்கிறதுல இருக்குது பாருங்க த அடைப்புக்குறியில் த கூட்டல் இத்து அடைப்புக்குறியில் இந்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன் தா பகுதி த என குறுகியது விகாரம் இத்து சந்தி ஆனது விகாரம் இத்து கால இடைநிலை அன் சாரியை அன் படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி அடுத்தது பாருங்கள் பொலிந்தான் பொலி கூட்டல் இத்து அடைப்புக்குறியில இந்து இத்து கூட்டல் ஆண் பொலி பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம் இத்து இறந்தகால இடைநிலை இத்து இட்டு இதெல்லாம் இறந்தகால இடைநிலை கிரு கின்று ஆண் நிகழ்கால இடைநிலை இப்பு இவ்வு எதிர்கால இடைநிலை இங்கே வந்து இத்து வந்திருக்கு இறந்தகால இடைநிலை ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி புணர்ச்சி விதி பாருங்க அருங்காணம் அருமை கூட்டல் காணம் ஈறு எனும் விதிப்படி மை கிடுகின்றது கெடுகின்றது அருகூட்டல் காணம் என்று நிற்கின்றது அடுத்ததாக இனமிகள் என்னும் விதிப்படி இங்கு தோன்றி அருங்காணம் என்று வருகின்றது இந்நூலை இயற்றியவர் எந்த நூல் கம்பராமாயணம் கம்பராமாயணத்தை இயற்றியவர் கம்பர் கம்பராமாயணத்தை இயற்றியவர் டேஸ் கம்பர் இதற்கு கம்பர் ராமாவதாரம் என்னும் பெயர் சூட்டினார் கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் டேஸ் கம்ப ராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் டேஸ் ராமாவதாரம் கம்பரது காலம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு கம்பரது காலம் டேஸ் நூற்றாண்டு பன்னிரெண்டாம் நூற்றாண்டு எழுதப்பட்ட காலம் தொட்டு மக்கள் இலக்கியமாக போற்றப்படுவதற்கு கவிச்சக்கரவர்த்தி கம்பனின் கவிநலமே காரணம் கவி சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்டவர் டேஸ் கவிச்சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்டவர் கம்பர் இந்த வினாக்கள் எல்லாம் இயல் மூன்று விருந்தினர் இல்லம் கம்பராமாயணம் பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் மற்றும் ஒரு பாடப்பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்